நண்பர்களுக்கு வணக்கம். ஹரீஷ் அப்படின்றவர் வந்து முகநூல் யூடியூப்பில் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. ஐயா வணக்கம், நான் உங்களின் சீடனாக இருக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். உச்சம் நீசம் பற்றி விளக்கும்போது சூரியன் மேஷத்தில் சித்திரை மாதத்தில் அதிக பூமி ஒளி இருக்கிறதுனால அவர் உச்சமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. துலாத்தில் ஒரு ஐப்பசி மாதத்தில் குறைவான ஒளி பூமிக்கு வர்றதுனால அது நீசம்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே நிலைமையை நீங்கள் சந்திரனுக்கு விளக்கலை. ஹரீஷ் அப்படின்றவர் யூடியூப்பில் கேட்குறார், உச்சம் நீசம் பற்றி விளக்கும்போது மிக தெளிவான ஒரு விஷயத்த சொன்னீங்க. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது பூமிக்கு வந்து அதிகமான ஒளி கிடைக்கிறது, அதனால் வந்து சூரியன் உச்சம். ஐப்பசி மாதம் சூரியன் துலாத்தில் இருக்கும்போது பூமிக்கு குறைவான சூரிய ஒளி கிடைக்கிறது, ஆகவே அது துலாத்தில் நீசம் அப்படின்றத சொன்னீங்க. அதே மாதிரியாக சந்திரனுக்கும் அதே மெத்தடு தானே வரணும். அவர் கேட்குறது ஒரு ஆரம்ப நிலை கேள்வியாக இருக்கிறதுனால இதை குறிப்பாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இந்த கேள்வி வந்து யூடியூப்லேயும் முகநூல்லையும் அதிகமான அனுபவம் உள்ளவர்களும் குறைவான அனுபவம் உள்ளவர்களும் ஆரம்ப நிலையில் உள்ளவங்களுமே எல்லாருக்குமே கலந்து தான் ஒரு சமூக வலைத்தளம்ன்றதுனால ஜோதிடத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டவங்களும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களும் பார்க்குறீங்க. அதனால் இவருடைய கேள்விக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் மேஷத்தில் சூரியன் உச்சம், அது வந்து சித்திர மாதம், துலாத்தில் அதிக ஒளி குறைவாக இருக்கின்ற மேகம் சூரியனை அதிகமாக மறைத்து கொண்டிருக்கின்ற துலாத்தில் நீசம்னு சொல்லும்போது சந்திரனுக்கும் இதே மாதிரி தானே வரணும். ஹரீஷ் என்ன கேட்குறீங்க, சந்திரனின் அதிகப்படியான ஒளி பௌர்ணமி தினம், சந்திரன் இருளான ஒளியே இழந்தனால அமாவாசை, ஆனால் இங்கே ஜோதிடத்தில் சந்திரனின் உச்ச வீடு ரிஷபம் நீச வீடு விருச்சம்னு சொல்லப்படுகிறது. அப்போ வருஷத்தில் எல்லா நாளும் வருடத்தின் அனைத்து மாதத்திலும் பௌர்ணமி ரிஷபத்திலும் அமாவாசை விருச்சிகத்திலும் தானே வரணும், இது ஏன் மாறுபடுது? இது வந்து ரொம்ப இதான கேள்வி. இந்த கேள்வி வந்து பஞ்சாங்கம் கணிக்க தெரிந்தவர்கள் ஜோதிடத்தை ஓரளவுக்கு அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குதுன்னா, அமாவாசை அன்னைக்கு சந்திர கிரகணமும் பௌர்ணமி அன்னைக்கு சூரிய கிரகணமும் வரணும்ல, இதுதான் இந்த கோணங்களை சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் உங்களுடைய கேள்வி, சந்திரனின் அதிகமான ஒளி பௌர்ணமி தினத்திலும் சந்திரன் ஒளி இல்லாமல் ஒளியற்ற நிலை அமாவாசை தினத்திலும் பூமியில் இருக்கும்போது ஜோதிடத்தில் சந்திரனின் உச்ச வீடு ரிஷபம் நீச வீடு விருச்சிகம்னு சொல்கிறோம். ஆக நீங்கள் சொல்கிறத பார்த்தா வருடத்தின் அனைத்து மாதத்திலும் பௌர்ணமி ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போதும் அமாவாசை விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும்போது தானே வரணும், இது எப்படி மட்டும் மாறுபடுது? இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு இது வேணும். இருந்தாலும் ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் அப்படின்னு எனக்கு தெரிகிறதுனால இந்த கேள்வியை தேர்ந்தெடுத்துருக்கேன். சூரியனுக்கு மட்டும் ஒரு விதி, சந்திரனுக்கு ஒரு விதி அப்படின்னு சொன்னால் எல்லா கிரகங்களுக்கும் வேறு வேறு விதி தான். இதைத்தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி நாங்கள் சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் கேட்குற கேள்வியை, அதாவது சூரிய கிரகணம் என்றைக்கு நிகழ்கிறது, சந்திர கிரகணம் என்றைக்கு நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை அன்றைக்கு சூரிய கிரகணமும் பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகணமும் நடக்கும். இந்த அமாவாசை அன்றைக்கு பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகணம் நடக்கும்போது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் வருஷத்தில் ரெண்டே ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டே ரெண்டு சூரிய கிரகணம் தானே நடக்குது, வருஷத்தில் 12 அமாவாசை வருது 12 பௌர்ணமி வருது, ஏன் அது நடக்கலை அப்படின்னு கேட்கறதை தவிர்த்து வேற மாதிரி கேட்குறீங்க. இதுதான் உண்மை. ஆக இந்த அமைப்பின்படி நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கில் மிக மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, பூமி சூரியனை சுற்றி வரும் தலமும் சந்திரன் பூமியை சுற்றி வரும் ஸ்தலமும் ஒரே நேர்கோட்டில், சூரியனோ சந்திரனோ எல்லாமே ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சாதான் ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் சூரிய கிரகணமும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றைக்கு சந்திர கிரகணமும் வரும். நீங்கள் கேட்கும் அமைப்பின்படி அமைந்திருந்தால்தான் வந்து ஒவ்வொரு ரிஷபத்தில் இருக்கும் போதும் அந்த பௌர்ணமி வரும். அது அப்படி அமையறதில்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அமையும். வருடம் ஒருமுறை மட்டும்தான் சந்திரன் அமாவாசையில் இருக்கும்போது, சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கும்போது அமாவாசை நடக்கும். வருடம் ஒருமுறை மட்டும்தான் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்போது உச்சமான அந்த பௌர்ணமி நிலை ஏற்படும். அதைத்தான் நம்ம திருக்கார்த்திகைன்னு கொண்டாடுறோம். 12 பௌர்ணமி இருக்கு இல்லையா, இந்த 12 பௌர்ணமிலையும் நீங்கள் கேட்கும் கேள்விக்கு அந்த புரிந்து கொள்ள உங்களுக்கு முடியுமானால்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் திரும்ப திரும்ப இந்த வானியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்கள் படித்தே ஆகணும்.
வானியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இதெல்லாம் பேசிக் கேள்வி. ஏன் ஒவ்வொரு வருஷமும் பௌர்ணமியில தானே ரிஷபத்தில் தான் பௌர்ணமி விருச்சிகத்தில் தான் அமாவாசை நடக்கணுன்ற கேள்விக்கு சூரியன் பூமியை சுற்றி வரும் தலமும் பூமி சூரியனை சுற்றி வரும் தலமும் பூமி சந்திரன் சுற்றி வரும் தலமும் ஏற்ற இறக்கமாக 5 டிகிரி விலகத்தில் ஒரு கோணத்தில் இருக்கு. இப்படி ஒரு நேர்கோட்டில் பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்றால் அந்த பூமியோடு சேர்ந்து சுற்றி வருகின்ற சந்திரன் மேல் கீழ் தாய்வு சலத்தில் தாய்வு சாய்வு தளத்தில் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. இந்த நேர்கோடும் சந்திர பூமியின் நேர்கோடும் வருடம் ஒருமுறை மட்டும்தான் இணையும். அந்த வருடம் ஒருமுறை மட்டும் இணையும் போது தான் நீங்கள் சொல்லுகின்ற அந்த பௌர்ணமி அமாவாசை சந்திரன் நிகழும். அதனால் தான் ஒவ்வொரு அமாவாசையிலும் சூரிய கிரகணமும் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சந்திர கிரகணம் ஏற்படுறதில்லை. இந்த பூமியின் சூரிய பூமி சந்திரனுடைய நிழல்கள் தானே உங்களுக்கு வந்து கிரகணங்களாக ஏற்படுகிறது. ஆகவே இந்த விஷயத்தை வந்து இப்போ கேட்டிருக்கிற ஹரீஷ் நீங்கள் பஞ்சாங்கங்களை அல்லது வானியல் ரீதியிலான உண்மைகளை இன்னும் ஆழமாக படிக்கும்போது ஏன் வந்து ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும்போது எல்லா நாட்களிலும் பௌர்ணமி ஏற்படுவதில்லை, ஏன் விருச்சிகத்தில் சந்திரன் இருக்கும்போது எல்லா நாட்களிலும் அமாவாசை ஏற்படுவதில்லை அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இரண்டின் சுற்றுவட்ட பாதையின் கோண வித்தியாசங்களை பொறுத்தே அமாவாசை பௌர்ணமிகள் அது ஏற்படுகின்றன. இதில் நீங்கள் கேட்காத கேள்விக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் வருடத்தில் 12 பௌர்ணமி இருக்குது. ஒரு வருடத்திற்கு 12 பௌர்ணமி இருக்கிறது. இந்த 12 பௌர்ணமிகள்லையும் வித்தியாசம் இருக்கணும் இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 வந்ததுன்னு அப்போ அந்த 1ஆம் எண்ணுக்கும் 12ஆம் எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? 1க்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த 12 பௌர்ணமிகளில் வரிசைப்படியான பௌர்ணமி எதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ 12 பௌர்ணமிகள் இருக்கு. இதில் எப்படி வருஷப்படுத்துறது? அதற்கு இந்த கேள்வி உபயோகப்படும். எப்போது ரிஷபத்தில் உச்சமாகவும் பௌர்ணமி தினத்திலும் இருக்கிறதோ அது வருடத்தின் மிகச்சிறந்த சந்திரன் அதிக ஒலியோடு இருக்கின்ற பௌர்ணமி. அதுதான் திருக்கார்த்திகை. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுகிறார்களே அன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் கார்த்திகை மாதமாக கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கும். அந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்து அன்று சந்திரன் ரிஷபத்தில் இருப்பார். கார்த்திகை மாதத்திற்கே உரிய விருச்சிகத்தில் சூரியன் இருப்பார். இவர்கள் இருவரும் நேர் நிலையில் 180 டிகிரியில் இருக்கின்ற ஒரு நிலைதான் இந்த பௌர்ணமி. 12 பௌர்ணமிகளிலும் அதி உச்சமான பௌர்ணமியாக இருக்கும். இதுவும் ஒரு வானியல் உண்மைதான். அன்றைக்கு திருக்கார்த்திகை அன்றைக்கு நீங்கள் வானத்தில், இப்போது கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை திருக்கார்த்திகைக்கு வந்து நீங்கள் இரவில் சந்திரனை வெளியில் வந்து பாருங்கள். அதிகமான குளுமையுடன் அதிகமான பொலிவுடன் சந்திரன் இருப்பார். இதெல்லாம் வந்து வானியல் உண்மைகள் அனைத்தையுமே நாம் நேருக்கு நேராகவே தெரிந்து கொண்டு ஒரு ஆர்வம்னு வந்துருச்சுன்னா அதில் வந்து ஒரு ஈடுபாடும் வெறித்தனமான ஈடுபாடும் இருக்கும்போது தான் அந்த துறையில் நீங்கள் முன்னே செல்ல முடியும். இவ்வளவு நுணுக்கமான கேள்வியை கேட்டிருக்கின்ற நீங்கள் வருகின்ற திருக்கார்த்திகை என்று, இந்த திருக்கார்த்திகை என்று ரிஷபத்தில் சந்திரன் இருப்பார். நீங்கள் கேள்வியை கேட்டார் போலவே அன்றைக்கு பௌர்ணமியாக இருக்கும். அந்த திருக்கார்த்திகை அன்றைக்கு இரவில் வெளியே வந்து பாருங்கள். வருடத்தின் 12 பௌர்ணமிகளில் இந்த திருக்கார்த்திகை பௌர்ணமி என்று மட்டுமே மிக அதிக ஒளியுடன் அதிக குளிர்ச்சியுடன் மிக அழகாக சந்திரன் காட்சியளிக்கும். ஆகவே என்றைக்கு உச்சமும் பௌர்ணமியும் அதிகமாக இணைந்து வருகின்றதோ அன்றைக்கு 12 பௌர்ணமிகளில் முதன்மையான பௌர்ணமியாக அது இருக்கும். சரி, இரண்டாவது பௌர்ணமி எது? இரண்டாவது பௌர்ணமி வந்தோம் இல்லையா, இரண்டாவது பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமியாக இருக்கும். அன்றைக்கு பார்த்தீர்களே ஆனால் மேஷத்தில் சந்திரன் இருப்பார், மேஷத்தில் சூரியன் இருப்பார், துலாத்தில் சந்திரன் இருப்பார். சித்திரை மாதம் வருகின்ற பௌர்ணமி இருக்கு இல்லையா, அந்த சித்ரா பௌர்ணமி. சித்ரா நட்சத்திரத்தில் சந்திரனும் மேஷத்தில் சூரியனும் இருக்கின்ற சம உச்ச நாள்னு சொல்லுவோம். அதே உச்ச பௌர்ணமிக்கு அடுத்த துலாத்தில் இருக்கும்போது சம உச்ச பௌர்ணமியாகிய சித்ரா பௌர்ணமி என்று வருடத்தின் இரண்டாவது அதிக ஒளி பொருந்திய பௌர்ணமியாக இருக்கும். ஆக இந்த 12 பௌர்ணமியிலையும் நீங்கள் வரிசையாக கொண்டு வர்ற அமைப்பை பார்த்தீங்கன்னா முதல் நிலை பௌர்ணமி ரிஷபத்தில் சந்திரன் இருக்கின்ற கார்த்திகை பௌர்ணமியாக இருக்கும். இரண்டாம் நிலை பௌர்ணமி மேஷத்தில் சூரியன் இருக்கின்ற சித்ரா பௌர்ணமியாக இருக்கும். மூன்றாவது பௌர்ணமி தைப்பூச நாளாக இருக்கும். தைப்பூச நாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரியன் இருப்பார், கடகத்தில் சந்திரன், கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கிற நாளாக இருக்கும். இதுபோல சூரியன் ஆட்சி உச்சம் சந்திரன் ஆட்சி உச்சம் ஆகிய நாட்களின் தரங்களை அதை பிரிச்சிங்கனாலே இந்த பௌர்ணமி நிலைகளுடைய ஒரு நுணுக்கத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆரம்ப நிலையில் இருக்கிற உங்களுக்கு இந்த பௌர்ணமி அமாவாசை கிரகணத்துடைய விளக்கம் என்னன்னா எல்லா கிரகங்களுடைய
பாதையுடைய தளம் ஒரே டிகிரியில் இருக்கிறதுல ஏற்ற இறக்கங்களை பொறுத்து தான் இந்த அமைப்பு அமையும். ஆகவே நீங்களே வானியல் ரீதியில் இதை ஜோதிடமாக புரிஞ்சுக்கிறத விட வானியல் ரீதியில் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவான ஒரு விளக்கங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். நன்றி, வணக்கம்.